So hi friends, hey indella mana paak porana top 10 cartoons in India, best cartoon ellame sama maasa da irukum nanu unga ellarkume indha cartoon enak romba pidikum enak nalla theriyum eppadi solren appadina na adha video nadula solren adhe edhukku nadula solli pe solirren ena adha varapora ella cartoon me nama channel la adhigamana views ponadhu da idhula vara ella cartoon me nama channel la potta ella cartoon da ellame adhiga views ponadhu ipa vaanga nama seiya video kulla pogalam dren ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கார்ட்டூனே கிடையாது, இது வந்து ஒரு அனிமி, இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பர்மன் இது வந்து நம்ம சேனலில் வியூஸ் போகும், நான் சுத்தமாக எதிர்பார்க்கல, மாசாக வியூஸ் போச்சு, நான் சுத்தமாக எதிர்பார்க்கல, ஒரு 500 வியூஸ்க்கு மேலே போச்சு. ஏன்னா இது வந்து இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு 10 முன்னாடி தான் மாசாக செமையாக ஃபேமஸ் ஆச்சு, என்னென்ன தெரியல திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய ஹேஷ்டாக்லாம் க்ரியேட் பண்ணி ஹேஷ்டாக் இந்தியா வந்து பர்மன் ட்விட்டர்லாம் போட்டு செம்மையாக பர்மன் நல்லா ஃபேமஸ் ஆனால் இப்போ பர்மனுக்கு புது மூவிலாம் வர வரப்போ தான் கண்டிப்பாக நான் கூட வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மூவி இருக்கும்ல ரோபோடிக் பாயிண்ட், அந்த மூவி போட்டால் மாசாக இருக்கும். செம்ம ஃபஸ்ட்டு கார்ட்டூன் இது தான், எல்லாம் ஃபஸ்ட்டு சின்சன் சொன்னவன் என்ன பர்மன் சொல்கிறேன்னா சின்சன் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. இப்போ போடுறது காரணம் வந்து புது எபிசோட் ஒன்றும் கூட போட மாட்டாங்க, ஏன் பர்மனெண்ட் வரிமெல்லாம் புது புது எபிசோட் போடுறாங்க, ஆனால் சின்சன் யாருக்குமே பிடிக்கிறதே இல்லைங்க, அது என்னன்னே தெரியல, கூட பிடிக்கல, முன்னாடி பார்த்தா இப்போ பிடிக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டோரேமான், நம்ம சேனலில் உள்ள எல்லாருக்குமே டோரேமான் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், பிடிக்கும்ல பிடிக்குன்னா எனக்கு டோரேமான் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதை கமெண்ட் பண்ணி கொடுங்க. டோரேமான் தான் மாதம் எனக்கு கூட இப்போ அதிகமாக பார்க்குற ஷோ கூட டோரேமான் தான். ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட டோரேமான் தான் பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் அதுக்கும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட டோரேமான் வீடியோ இந்த பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ ஓடிட்டுருக்குல்ல, இந்த ஃபோட்டோ தமிழில் வச்சு தான் ஒரு டோரேமான் வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ போய் பாருங்கள், நல்லாயிருக்கும், எல்லா கேரக்டரோட நேமும் கொடுத்துருக்கோம். செகண்ட் சூப்பரானது இது தான், இந்தியாவில் இப்போ இதுதான் முடிய போதானே டோரேமான், அதான் கொஞ்சம் கவலையான விஷயம். வாங்க நெக்ஸ்ட் எனக்கு ரெண்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட போக்கிமான், போக்கிமான் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, சில போக்கிமான் ஃபேன்ஸ் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா தப்பாக நடத்துக்காதீங்க, எனக்கு பிடிக்காது, ஏன்னே தெரியல எனக்கு பிடிக்கல. அதில் ஒருத்தர் வந்து போக்கிமான் போடுங்க போக்கிமான் போடுங்க போக்கிமான் போடுங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அவங்க வந்து ஐ வில் ட்ரைன்னு போட்டுட்டு தான் இருக்கேன், ரிப்ளே பண்ணாமலாம் இல்லை, இருந்தாலும் எனக்கு நான் போடுவேன், கண்டிப்பாக சீக்கிரம் போடுவேன். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் இந்த கார்ட்டூன் எல்லாமே இந்த கார்ட்டு இதில் இப்போ பார்த்த எல்லாமே அனிமி தான், இந்த அனிமி எல்லாமே இப்போ ரொம்ப சூப்பராக ஓடிட்டுருக்கிறதுல இதுதான் இந்த அனிமி தான். ஷின்சன்லாம் இப்போ வர இந்த லிஸ்ட்டில் ஒரு டாப் 10 வரவே வராதுங்க, அது எப்போ அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஷின்சன் வந்து இப்போ வந்து 17th இடத்துல இருக்குது, எல்லாருக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது, எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு, ஏன்னா இப்போ நியூ எபிசோட் போடாதனால தான் அப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன வந்து பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பென்டன் கார்ட்டூன் கூட சூப்பரான கார்ட்டூன் தான், ஆனால் இப்போ நம்மளுக்கு பிடிக்கிறதுல இப்போலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமி தான் பார்க்குறோம், பென்டன் சூப்பர் கார்ட்டூன் தான், மாசான கார்ட்டூன் இது தான், 4th இடத்துல இருக்கிறது தான், சுத்தமாக எதிர்பார்க்கல, பென்டன் கார்ட்டூன் 4th இடத்துல இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, பென்டன் 17th இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, சின்சன் போய் இப்போ 17th இடத்துல இருக்கு, பென்டன் 4th இடத்துல இருக்கே. அதுலேயே குட்டி பென்டன்லாம் இப்போ அந்த அனிமேஷன் விட்டுறாங்க, அது கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தான் சில பேர் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. ஓகே, இது நம்ம சேனல் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பென்டன் பண்ணுங்கன்னு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பண்ணுவோம். வாங்க அடுத்து என்ன கார்ட்டூன் போய் பார்க்கலாம், அடுத்த அனிமி. ஆமாம், அடுத்தது வந்து கார்ட்டூன் இல்லை, அடுத்தது அனிமி, நிஞ்சா ஹட்டோரி, உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோ இப்போ நல்லா சூப்பராக தான் போயிட்டுருக்கு, எனக்கு நானும் வந்து சிலப்போ டோரி பண்ணல இந்த இன்டர்வல் போடுறப்பெல்லாம் இதான் பார்ப்பேன், நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும், ஆனால் இது வந்து இமேஜஸ் எல்லாமே பிளரியாக இருக்கும், அது ஏன்னு வேணால் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், இந்த வீடியோ சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து என்ன கார்ட்டூன் போய் பார்க்கலாம், அடுத்து அனுபவம் தான் நினைக்கிறேன், வாங்க அடுத்து பார்க்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், என் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்களா, மிச்சம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்களா, ஏன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னவா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னடா திட்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் பால் ஜி, இதை நான் முன்னாடி பார்த்துருக்கேன், ஒரே ஒரு எபிசோடு தான் முன்னாடி சின்ன வயசில் பார்த்தது, அதுவும் கொஞ்சம் எதுவும் ஞாபகம் இருந்துச்சு, அதுதான் இந்த கார்ட்டூன் எனக்கு அப்போவும் பிடிக்கல இப்பயும் பிடிக்கல இல்லை அந்தளவுக்கு இந்த கார்ட்டூன் பார்க்க மாட்டேன், ஒரே ஒரு எபிசோட சின்ன வயசில் பார்த்தது, அது மியூசிக்கோடு வரும் ட்ராகன் பால் சி, அது நிறைய பேர் பார்க்க சொல்லுவாங்க, நம்ம சேனலில் கூட என்ன கேட்டிருந்தாங்க ட்ராகன் பால் சி போடுங்க போடுங்க போடுங்கன்னு, எனக்கு அந்த நம்மளுக்கு எப்பயுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும், நம்ம இப்போ ஒரு கார்ட்டூன் நம்மளுக்கு பிடிச்சா மட்டும்தான் போடுவோம், ரொம்ப பிடிக்கலன்னா அந்தளவுக்கு போட மாட்டோம், ஒரு மாதிரி தான் போடுவோம்,
அதனால தான் அது போடலைங்க. ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. அடுத்து இந்த வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். அதனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் அதிகமாக எடிட்டிங் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்க நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். செவன்த் பிளேஸில் இருக்க கார்ட்டூன் டாம் அண்ட் ஜெரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருந்தோம், நல்லா வியூஸ் போச்சு, ஒரு 50 வியூஸ் கிட்ட போச்சு. அதுவே எனக்கு பெரிய வியூஸ் மாதிரி தான். அடுத்தது நடுவில் அந்த வீடியோ நடுவில் நான் யோசித்தேன், வீடியோ ரொம்ப பெருசாகிடுமோ, நம்மளும் ரொம்ப நேரமாக எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நடுவில் இந்த மாதிரி சாதாரணமாக சின்ன சின்னதாக போட்டு விட்டு மியூசிக் போட்டுடலாமான்னு நடுவில் நினச்சேன். இருந்தாலும் தமிழில் பேசி போடுறது, ஏன்னா போன வீடியோ அந்த மாதிரி போட்டோம், இந்த வீடியோ பேசி போடலாங்கிறதுக்காக போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மியூசிக் மட்டும் போடலாமா, இல்லை நான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாமா, என்னோட கேவலமான வாய்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, நீங்களே சொல்லுங்கள். அந்தளவுக்கு நல்லா பேசணும்னு எனக்கே தோணுச்சு வீடியோ பார்த்தப்ப. ஏன்னா நம்ம இப்படி பேசுகிறோம், நல்லா இல்லையே, மியூசிக்கை போட்டுட்டு இருந்தால் கூட நல்லாயிருக்குமே எனக்கு சைடில் ஒரு தடவை தோணுச்சு. யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும், வேறு யார் சொல்லுவா. வாங்க அடுத்த கார்ட்டூனை போய் பார்க்கலாம். அடுத்த கார்ட்டூன் அனிமையா தெரியலையே, வாங்க நம்ம ஸ்டேட்டை போய் பார்த்துடலாம். அடுத்து பார்க்க போகிற கார்ட்டூன் நான் வந்து இந்த இந்த ஒரு வீடியோ மோட்டபுத்தில் போட்டிருந்தேன், அது போட்டே ஆகணுமா அப்படின்னு யோசிச்சேன். ஒருத்தர் கேட்டிருந்தார் மோட்டபுத்தில் போடுங்கன்னு, சரி போடுவோம், அப்போ கண்டென்ட் இல்லாதனால போட்டுருவோம், ஆனால் வியூஸ் போவான்னு நினச்சேன். ஆனால் மாதம் வியூஸ் போச்சு, வியூஸ் போச்சு. இதுதான் இந்தியனில் பெஸ்ட்டு 8th கார்ட்டூன். எனக்கு கூட இந்த கார்ட்டூன் இப்போ கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த அனிமேஷன் தான் எனக்கு பிடிக்கல, என்னென்னே தெரில, அந்த அனிமேஷன் பிடிக்கல. இதுக்கு முன்னாடி வந்த அனிமேஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னு தெரில. இந்த அனிமேஷன் பிடிக்காதது காரணமே இந்த இந்த 3D எஃபெக்ட் எனக்கு பிடிக்கல. மோட்டோபத்தில் 3D எஃபெக்ட் ஆனால் இந்த அனிமேஷன் இந்த அது அது பிடிக்கலங்க, அந்த மோட்டோபத்தில் பிடிக்கலங்க. போகிற மூவிலாம் நல்லா, பழைய மூவிலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பழைய அந்த ஒரு ஒரு டெம்பிளுக்கு போவாங்கள்ல அந்த மூவிலாம் நல்லாயிருக்கும். அந்த மோட்டோபத்திலே அந்த மூவி மட்டும்தான் பிடிக்கும், மிச்சம் இந்த மூவி எனக்கு பிடிக்காது. ஓகே அடுத்த கார்டூன் என்ன பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கார்ட்டூன் சோட்டா பீம். நம்ம சேனலில் வந்து டோலா பீம் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ப்ரீமியரில் போகலான்னு போட்டிருந்தேன். நைட்டு 12 தான் ப்ரீமியர் ஆகும். ஒருத்தர் நான் ப்ரீமியர் ஆகிறதுக்கு முன்னாடியே சோட்டா பீம் மேலே இருக்கப்பட்டு கோவத்தில் ஒரு டிஸ்லைக் போட்டார். அதுலேருந்தே தெரியுது அவர் சோட்டா பீம் மேலே எந்த அளவுக்கு கோபமாக இருக்காருன்னு. எனக்கும் சோட்டா பீம் பிடிக்காது, சின்ன வயசில் எல்லாருக்குமே பிடிச்சிடும் கண்டிப்பாக. எல்லாம் உண்மையாக சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்கள், எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சோட்டா பீம் உண்மையாக சின்ன வயசில் பிடிச்சிருந்துச்சிங்களோ, உண்மையாக சொல்லணும். நான் எனக்கும் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு சின்ன வயசில் சோட்டா பீம் பிடிச்சிருந்துச்சி, இப்போனா சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் இது வந்து 9th பிளேஸில் இருக்குது. இவனுங்க நியூ எபிசோட் எடுக்க சொன்னால் சூப்பர் பீம்னு பீமை சூப்பர் ஹீரோவாக்கி 3D போட்டுடுறானுங்க. இந்த மாதிரி சாதா எஃபெக்டில் போட்டால் கூட ஏதோ கொஞ்சம் பார்ப்போம். நியூ எபிசோட் எடுத்தால் தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய எபிசோடு தான் சோட்டா பீமில் பார்க்குறது. கண்டிப்பாக இந்த மூவி தான் கிர்மாடா மூவி நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப கிர்மாடா மூவி இப்போ போட கூட நான் பார்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், என்னென்ன தெரியல, கிர்மாடா மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு படைக்கமான கமால சொல்லுங்க. ஓகே வாங்க அடுத்து என்ன கார்ட்டூன் போய் பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு கவலை தான், இப்போயே இந்த வீடியோ 8 போயிடுச்சு, சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரையும் நம்ம இவ்வளோ நேரம் போட்டதே இல்லை, ஏன்னா ஒரே ஒரு கார்ட்டூன் தான் கரெக்டாக 10 கலெக்ட் பண்ணுவேன், அதுக்குள்ளேயே வாய்ஸ் ஓவர் பண்ணி முடிச்சிருவேன். ஆனால் நிறைய கார்ட்டூனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எடிட் பண்ணுறது. ஓகே அடுத்த கண்ணை பார்ப்போம், சாரி தெரியாமல் வாய் வளருச்சு. அடுத்த கார்ட்டூனை பார்ப்போங்கிறது அடுத்த கண்ணை சொல்லி தெரியாமல் வாய் ரொம்ப வளருதுங்க. அடுத்த நெக்ஸ்ட் கார்ட்டூன் போய் பார்ப்போங்க, வாங்க அடுத்து போய் பார்க்கலாம். அடுத்து நான் என்ன கார்டுனு சொன்னால் எல்லாருமே செம்மையாக ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன கார்ட்டூன் நான் இப்போ சொல்கிறேன், எல்லோரும் கொஞ்சம் தைரியம் பாருங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிருக்குமே, இந்த கார்ட்டூனாடா 10th இடத்துல இருக்குன்னா இந்த கார்ட்டூன் தாங்க 10th இடத்துல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கார்ட்டூன் அந்தளவுக்கு சூப்பர் இல்லை, இந்த கார்ட்டூன் பதிலாக வேறு ஒரு கார்ட்டூன் வச்சுருக்கலாம். அது என்ன கார்ட்டூன் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்களேன். அந்த கார்ட்டூன் பதிலாக இந்த கார்ட்டூன் இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துக்கேன்னா. இந்த கார்ட்டூன் வந்து போகல தான் போடுறேன், நல்லா தான் இருக்கும். போகலை எனி டைம் போட்டுருப்பா, நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். உங்களுக்கே ஒரு 10 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இந்த கார்ட்டூன் இருந்தால் நல்லாயிருக்கும், பட் அதுதான் இருக்குது. அது வந்து ஒரு ஒரு வாரம் மட்டும் வந்து இந்த ஆகியன் காக்ரோச்சை வந்து தமிழில் வந்து சோனி டப் பண்ணாங்க, பகடம்ப கடையே முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. அதேமாதிரி இதையும் டப் பண்ணி போடலாண்டா அப்படின்னு போட்டாங்க. ஆனால் ஆல்ரெடி இவனுங்க செம கேவலமாக அந்த கார்டு ஆகுறதுனால தமிழ் எப்போலாம் போகிறதில்ல, யாருமே பார்க்குறது இல்லை, நான் கூட பார்க்கல, சுத்தமாக எனக்கு பிடிக்கல. தமிழில் மாற்றின மட்டும் நாங்கள் பார்த்துருவோம் வாடான்னு யாருமே பார்க்கல. அது மாதிரி எனக்கும் பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு தெரியல. இப்போ வந்து தமிழ் வந்து யூடியூப்பில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், டிவிலலாம் இப்போல்லாம் போகிறதில்ல. ஓகே நம்ம அடுத்து வந்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ஓகே பாய். இந்த வீடியோ நான் எடிட்டிங் பண்ண ரொம்ப டைம் ஆச்சுங்க, இதுவரை நான் இவ்வளோ நேரம் உட்காந்து எந்த வீடியோவும் எடிட் பண்ணதில்லை, 2 ஆகிடுச்சு. இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி இமேஜஸ் கலெக்ட் பண்ணி போடுறதுக்கு. ஹலோ ப்ளீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப டைம் ஆச்சு. ஓகே நான் அப்படி பேசிக்கிட்டு இருந்து நான் போய் கிடப்பேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி டாப் டென் அந்த மாதிரிலாம் போடலாமா இல்லை நார்மலாக நம்ம பாட்டுக்கு ஒரு ஒரு கட்டணம் எடுத்து இந்த மாதிரி போடலாமா? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி டாப் டென் டிஸ்னி சேனல் கார்ட்டூன் அங்காம கார்ட்டூன்லாம் போடலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரிலாம் பேச மாட்டேன், பாய்.